ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே ரெண்டு டெஸ்ட் மேட்சானது முடிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லையுமே பும்ரா வந்து சூப்பராக விளையாண்டு 11 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டியில் 6 விக்கெட்டும் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் 5 விக்கெட்டும் வீழ்த்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிமுகமான டெஸ்ட் போட்டியிலே நிறைய விக்கெட்டுகளை வீழ்த்தி ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங்கிலும் 28வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. இது குறித்து பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பும்ராவோட ரசிகர்கள்னு அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பும்ராவோட பந்துவீச்சை பார்த்துட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் டென்னிஸ் லிலி இவங்க வந்து பும்ராவை வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பும்ராவோட பந்து வீச்சு வந்து மற்ற பந்து வீச்சாளர்களை காட்டிலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க வந்து குறைஞ்ச தூரம் தான் ஓடுறாங்க, ஆனால் வேகமாக வந்து பந்து வீசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலரை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இவங்க பந்து வீசுறதை பார்க்குறதும் வந்து ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு இருக்குது. இவங்களோட பந்து வீச்சை பார்த்து ஆஸ்திரேலிய அணியோட நிறைய பேட்ஸ்மேன்கள் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பும்ரா வந்து சூப்பராக பந்து வீசுகிறாங்க அப்படின்னு ஆஸ்திரேலிய வீரரான டென்னிஸ் லிலி பும்ராவை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. இந்நிலையில் ஒரு ஆஸ்திரேலிய வீரரே இந்திய அணியை சேர்ந்த பவுலரை வந்து இந்த அளவுக்கு பாராட்டின விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.